இருக்கீங்க. ஸோ இந்த வ்ளாகில் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கோன்னா ஒரு கேனான் பிளாஸ்டிங் பார்க்க போகிறோம். நான் முன்னே காட்டின வ்ளாகில் உள்ள அதே சேம் பார்க் தான் உமல் எமராதி பார்க். ஸோ அங்கே தான் அந்த பிளாஸ்டிங் பண்ணாங்க. இது என்ன பிளாஸ்டிங் அப்படின்னா, ஈத் அப்போ வந்து நோம்பு திறப்பாங்கள்ல, ஸோ அப்போ வந்து ஒரு ஃபயர் ஷாட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ரமதான் ஸ்டார்ட் ஆகி எண்டாக அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து 8 o'clock வந்து 3 shots பண்ணுறாங்க. ஸோ இதாக தான் கேன் ஆன். இவ்வளோ பக்கத்தில் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம், மேபி நீங்களும் அப்படி தான். இது நம்ம கிட்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அப்போது. ஸோ இது இந்த பர்சன், இவங்க எல்லாமே ஆர்மி பர்சன். அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 அரபி சீஃப் இருந்தாங்க. ஸோ இந்த பர்சன் தான் ஷாட் பண்ண போகிறாங்க, ஃபயர் பிளாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா நம்ம யாருமே ஃபயர் பிளாஸ்ட் நேரில் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், எப்படி ஆர்மியில் வந்து கேனான் ஃபயர் பிளாஸ்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த கேனான். ஸோ இந்த பர்சன் தான், இந்த 4 members நிற்கிறாங்கல்ல, ஸோ இவங்க தான் ஃபயர் பிளாஸ்டிங் பண்ண போகிறாங்க. பக்கத்தில் இருக்க 2 அரபி ஓகே டாக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக அந்த நோம்பு திறக்கிற டைமில் ஒரு பிளாஸ்ட். ஸோ மஸ்ஜித்லேருந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும், அவங்க பிளாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே அதர் கண்ட்ரீஸ் நிறையா பேர் வந்து நின்றுருந்தாங்க அந்த ஈவெண்ட் பார்க்கறதுக்காக தான். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க போகிறேன். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது, கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும், ஏன்னா பிளாஸ்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து எப்படி ஒரு பெரிய பில்டிங்கை டிஸ்ட்ரக்ட் பண்ணும் போது எந்த மாதிரி சவுண்டு வருமோ, ஸோ அந்த மாதிரி வரும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸைட்டட் தான். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருப்போம், எல்லாருமே எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கிட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள பக்கத்தில் விட்டுறாதீங்க, சேஃபாக பக்கத்தில் வந்து தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிட்டாங்க, பொசிஷனில் நிற்கிறாங்க. இவங்க மஸ்ஜித்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரும், ஸோ இவங்க போவாங்க. ஸோ கன் ஷாட் பாருங்க. ஸோ இவருக்கும் கன்ஷாட் பண்ண போறாரு. ஸோ ஒரு ரெடியா வச்சுட்டு நிற்கிறாரு, இன்ஃபர்மேஷன் வந்த அந்த செகண்ட்ல பிளாஸ்ட் பண்ணுவாரு. ஸோ ஃபயர் ஷாட்டுக்கு வந்து ரெடியாக நின்றுட்டு இருக்கோம் எல்லாமே. நம்மளுக்கு வந்து பயமாக தான் இருக்குது, நான் ரொம்ப பயந்துட்டேன். பேஸ்மெண்ட் வந்து நமக்கு வீக்கு தான், நமக்குன்னு இல்லை, ஃபயர் பிளாஸ்ட்னா எல்லாருக்குமே வீக்காக தான் இருக்கும். ஸோ வ்ளாக் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கேமராவை பிடிச்சிட்டு நிற்கிறேன், வேற வழி இல்லாமல் நிற்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி ஷாட் பண்ணுறாங்க. சூப்பரா இருந்துச்சா, நல்லா பிளாஸ்ட் பண்ணாங்களா, அப்படி லைட்டா ஷேக் ஆச்சு, ரொம்ப பயமா இருந்துச்சு. அழகா அவங்க பிளாஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப தைரியமா போய் நின்றுட்டாங்க, நமக்கு அப்பா ரொம்ப பயந்துடும். ஸோ இந்த பர்சன் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு. எல்லாருக்குமே பயங்கர ஜர்க்கு, அந்த இடமே கொஞ்சம் அப்படியே ஜர்க் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து என் லைஃப் டைம் நான் மறக்கவே மாட்டேன். இந்த வ்ளாக் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.